வெல்கம் டு என்எஃப்சி சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்ஃபோசிரியா கல்ச்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு எக் எடுத்துக்கோங்க, அது தண்ணியில் போட்டு பாயில் பண்ணுங்கள். இப்போ பாயில் பண்ணிங்கன்னா அந்த எக்கு வந்து ஒரு மாதிரி கலங்கலான மாதிரி ஆகும். அந்த கலங்கலான தண்ணியை வந்து நீங்கள் அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க. அந்த கலங்கலான தண்ணி மட்டும் தான் போதும், எக்கு தேவையில்லை. அந்த கலங்கலான தண்ணியை எடுத்து இந்த அக்வாரியம் வாட்டர், அதாவது மீன் தண்ணி இருக்கும், உங்கள் மீன் இருந்ததுன்னா மீனோட தண்ணி பாதி எடுத்துக்கோங்க, இதுவும் பாதி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த தண்ணியை ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வச்சுருங்க, ஒரு இருட்டான பிளேஸில் எங்கேயாவது வச்சுருங்க. கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு நாள் கழித்து நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா அதில் வந்து இன்ஃபோசிரியா வந்து கல்ச்சர் ஆகிருக்கும். நீங்கள் இந்த சைடில் டார்ச் லைட் அடிச்சிங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், நான் சைடில் டார்ச் லைட் அடிக்கிறேன், அதில் வந்து இன்ஃபோசிரியா வந்து சைடில் தெரியும். பாருங்கள், இன்ஃபோசிரியா வந்து கல்ச்சர் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே கல்ச்சர் பண்ணது தான் இதில் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி தான் கல்ச்சர் பண்ணணும். இதுக்கு வந்து ஃபீடு கொடுக்கணும், நீங்கள் ஃபிஷ் ஃபுட்டு இல்லைன்னா ஏதாவது ஃபுட்டு கொடுக்கணும். இந்த கண்டெய்னரில் சைடில் பார்க்குற மாதிரி எல்லா சைடும் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன், அப்போ தான் நீங்கள் சரியாக பார்க்க முடியும். நீங்கள் இல்லைன்னா கிளாஸ் பாட்டில் ஏதாவது எடுத்துக்கோங்க, அதில் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிதுன்னா கிளாஸ் பாட்டில் கிடச்சின்னா அதில் வைங்க, அப்போ தான் தெரியும். இந்த மாதிரி ஃபுல் க்ளோஸ்டு கண்டெய்னர் வைக்காதீங்க, இல்லை டிரான்ஸ்பரண்ட்டான கண்டெய்னர் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. இப்போ வந்து சைடில் வந்து டார்ச் லைட் அடிச்சிங்கன்னா அதை பாருங்கள், ஜூம் பண்ணுற பாருங்கள், அதே மாதிரி பூச்சிலாம் நவுறுது பாருங்கள். பாருங்கள் சைடில் நவுந்து நவுந்து போகுது பாருங்கள், லெஃப்ட் ரைட் சைடில் மேலே போகுது பாருங்கள். அது இல்லையா, இதை பாருங்கள் கீழே பாருங்கள், குட்டி குட்டியாக நவுறது உங்களுக்கு தெரியுதா? கீழே மினு அப்படி மினுக்கிற மாதிரி நவுறுதுங்களா? இப்போ பாருங்கள் இங்கே கீழே பாருங்கள், இந்த இன்ஃபோசிட்டியை நல்லா கண்ணுக்கு தெரியுதா? இது வந்து பெரிய சைஸாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லா இந்த தண்ணி ஃபுல்லாகவே இருக்கும். இந்த தண்ணியில் ஒரு வார்னிங் இருக்குது, கையை வந்து தண்ணிக்குள்ளே விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. கையை வந்து அடிபட்டது ஒரு ஸ்க்ராட்ச் கையில் கிழிச்சிருந்தால் கூட நீங்கள் தண்ணியை கையை வந்து உள்ளே விட்றாதீங்க. ஒரு சிரஞ்சி இங்கு பில்லர் இல்லாட்டி அப்படி பாட்டிலில் லைட்டாக ஊற்றிக்கோங்க, ஊற்றி ஊற்றி யூஸ் பண்ணுங்கள், தயவு செஞ்சு கையை உள்ளே விட்றாதீங்க. அப்புறம் இதில் நிறையா பூச்சிங்க ஓடுறது உங்களுக்கு கண்ணு தெரியும், வெள்ளை கலர் இந்த பெரிய பூச்சி, இது வேற ஒரு பூச்சி, இதுதான் எக்கிலேருந்து உருவாகிற இன்சோப்ரியா. அதாவது உங்கள் அக்வாரியம் வாட்டர் வந்து நீங்கள் மீன் தண்ணியை ஊற்றும் போது அதில் வந்து நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும், அதுவும் இது இதில் வந்து சீக்கிரமாக வளர்ந்துடும். இந்த எக் வாட்டரில் வந்து 100% நீங்கள் வந்து இன்ஃபோசிட்டியாக வந்து வீட்லேயே பீட்டா ஃபிஷ்ஷு கப்பீஸ் குட்டிங்களுக்கு, கப்பி ஃப்ரைஸ்க்கு, அப்புறம் மௌலி ஃப்ரைஸ்க்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம், தாராளமாக சாப்பிடும், ஃபீட் எடுக்கும் கண்டிப்பாக. கப்பி மௌலி பீட்டா எல்லாமே இந்த மாதிரி எக்லேருந்து புரிகிற எல்லா டெட்ரா வெரைட்டிஸும் சரி, சின்ன சின்ன மீன்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். ஈஸியாகன ஃபுட்டு வீட்டிலே செய்யலாம். இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட், அதாவது நீங்கள் பிரெயின் ஸ்ட்ரீம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே செலவு பண்ணிங்க. இதை வந்து நீங்கள் நேச்சுரலாகவே வீட்டில் உருவாக்கலாம், உங்களுக்கு வந்து செலவே கம்மி. இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப நாளைக்கு இது உயிரோடு தான் இருக்கும், இது அவ்வளோ சீக்கிரத்தில் சாவாது இன்சோப்ரியா. அதனால் நீங்கள் இதை வந்து கல்டிவேட் பண்ணலாம். இது ஒன்ஸ் கல்டிவேட் ஆகிடுச்சுன்னா இந்த தண்ணியில் கல்டிவேட் ஆகிட்டே இருக்கும், நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். புது தண்ணி ஆட் பண்ணும், லைட்டாக நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஆட் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.